இந்த வீடியோ உஷா மெமரி கிராஃப்ட் 450E தையல் மிஷினுடைய பலவிதமான திறன்களை உங்களுக்கு எடுத்து காட்டும். எளிமையான மிஷினை பயன்படுத்துறதுல நல்ல திறமை இருக்கிறவங்க கத்துக்கிறதையும் அவங்களுடைய படைப்பு திறனையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். மெமரி கிராஃப்ட் 450E உண்மையில ஒரு இட் மிஷின். அது நீங்க இன்னும் திறமையோட செயல்படுறதுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற கலை திறமையை வெளிப்படுத்தவும் உதவும். சரி, நாம ஆரம்பிக்கலாம். உங்க மிஷினை பயன்படுத்துறதுக்கு முன்ன செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். மிஷின்ல த்ரெட் ஸ்பூலை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? நான் செய்யறத பாருங்க. இதுதான் ஸ்பூல் பின். ஸ்பூல் பின் ஹோல்டரை எடுத்துருங்க. ஹரிசான்டல் ஸ்பூல் பின்னை தூக்கி த்ரெட் ஸ்பூலை இந்த மாதிரி வையுங்க. ஸ்பூல்ல இருந்து நூலை இழுக்கும் போது அது உங்க பக்கமா வருதான்னு உறுதிப்படுத்திக்கங்க. நூல் வெளியில வரும்போது த்ரெட் ஸ்பூல் அசையாம இருக்கிறதுக்காக ஸ்பூல் ஹோல்டரை சரியா வையுங்க. அடுத்ததா நீங்க கத்துக்க வேண்டியது பாபின் வைண்டிங். முதல்ல பாபினை பாபின் ஹோல்டர்ல இருந்து எடுத்துடுங்க. மெஷினை லாக் பண்றதுக்கு லாக் அவுட் கீயை செலக்ட் பண்ணுங்க. ஹூக் கவரை ஸ்லைட் பண்ணி ரிலீஸ் பட்டனை உங்க பக்கமா இழுங்க. அப்போ ஹூக் கவர் பிளேட் இந்த மாதிரி வெளியே வரும். இப்போ நான் பாபினை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. அப்படியே வெளியில எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாபினை பாபின் வைண்டர் ஸ்பிண்டில் வைங்க. ஸ்பூல்ல இருந்து நூலை இழுத்து நான் செய்யற மாதிரி பாபின் வைண்டிங் கைடை சுத்தி இப்படி எடுத்துட்டு வாங்க. பாபின் வைண்டர் ஸ்பிண்டில் இருக்கிற பாபின் பக்கமா நூலை இழுத்து பாபின்ல நூல் நிற்கிற மாதிரி நல்லா சுத்தி விடுங்க. அதிகப்படியான நூலை ஃப்ளஞ்ச் பிளேட்ல இருக்கிற இடைவெளி வழியா இழுத்து கட் பண்ணிடுங்க. மெஷினை அன்லாக் பண்ணி பாபினை வலப்பக்கமா இழுங்க. ஸ்கிரீன்ல பாபின் வைண்டிங் எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாறுதுன்னு நீங்க பார்க்கலாம். பாபின் வைண்டிங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பட்டனை அழுத்துங்க. பாபின்ல போதுமான நூல் நிறைஞ்ச பிறகு வைண்டிங் தானாவே நின்னுடும். ஸ்டாப் பட்டனை அழுத்துங்க. பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில் இடது பக்கமா தள்ளி பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில் இருந்து பாபினை எடுங்க. ஃப்ளஞ்ச் பிளேட்ல இருக்கிற இடைவெளி வழியா நூலை எடுத்து கட் பண்ணிடுங்க. மெஷினை லாக் பண்றதுக்கு லாக் அவுட் கீயை அழுத்துங்க. பாபின் ஹோல்டர்ல பாபினை வைங்க. நூல் உங்களுக்கு எதிர் பக்கத்துல போற மாதிரி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கங்க. பாபின் சுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு விரலால பாபினை பிடிச்சுக்கோங்க. பாபின் ஹோல்டர்ல இருக்கிற முதல் நாட்ச் வழியா நூலை சுத்தி கொண்டு வாங்க. கைடட் பாத் வழியா இந்த மாதிரி நூலை இழுத்து கொண்டு வாங்க. அம்புக்குறி போட்ட திசையில இழுத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் ஸ்லிட் வழியா நூலை கொண்டு போகும்போது நூல் தானாவே கட் ஆயிடும். ஹூக் கவர் பிளேட்டை அதனோட இடத்துல வச்சு லேசா அழுத்தி பிளேட லாக் பண்ணுங்க. இப்போ மெஷின்ல எப்படி த்ரெட் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரஷர் ஃபுட் லிஃப்டர்னால பிரஷர் ஃபுட்டை தூக்குங்க. லாக் அவுட் கீயை அழுத்தி மெஷினை லாக் பண்ணுங்க. ஊசியை அதிகப்படியான உயரத்துக்கு கொண்டு வரதுக்கு ஹேண்ட் வீலை உங்க பக்கமா திருப்புங்க. ஸ்பூல்ல இருந்து நூலை இழுத்து ஃப்ரீ டென்ஷன் த்ரெட் கைடுல இருக்கிற ஸ்லிட் வழியா இந்த மாதிரி கொண்டு வாங்க. நான் செய்யற மாதிரி நூலை ஒரு முறை ஃப்ரீ டென்ஷன் த்ரெட் கைடை சுத்தி கொண்டு வாங்க. மெஷின் பாடியில இந்த படம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நூலை அப்பர் த்ரெட் கைடோட மூலையில சுத்தி வலது பக்க சேனல் பக்கமா கொண்டு வந்து உங்க பக்கமா இழுங்க. அடுத்து வலது பக்க சேனல் வழியா கீழே இழுத்து த்ரெட் கைட் பிளேட்டை சுத்தி கொண்டு வாங்க. அப்புறம் இடது சேனல் வழியா நூலை மேலே கொண்டு வாங்க. ஸ்பூல்ல நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே இழுத்து டேக் அப் லிவருக்கு பின்னால கொண்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி டேக் அப் லிவரோட ஐக்குள்ள நூலை கொண்டு வாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நூலை இடது பக்க சேனல் வழியா கீழே கொண்டு வந்து த்ரெட் கைடு வழியா கொண்டு வாங்க. இடது பக்கத்துல இருக்கிற நீடில் பார் த்ரெட் கைடுக்கு பின்னால நூலை கொண்டு வாங்க. மெஷினை லாக் பண்றதுக்கு லாக் அவுட் கீயை அழுத்துங்க. பிரஷர் ஃபுட்டை கீழே இறக்கி ஹேண்ட் வீல உங்க பக்கமா திருப்புங்க. லாக் அவுட் விண்டோல வலது பக்கத்துல மேல நீடில் த்ரெட் சைன் தெரியறது வரைக்கும் திருப்புங்க. நீடில் த்ரெட் நாப எவ்வளவு கீழே வருமோ அவ்வளவு தூரம் இழுங்க. பின்னால இருந்து த்ரெட் ஹூக் நீடில் ஐ வழியா வரும். நூலை இடது பக்கத்துல இருந்து லெப்ட் கைடுக்கு கீழே கொண்டு போய் த்ரெட் ஹூக் ரைட் கைடு வழியா வலப்பக்கம் கொண்டு வாங்க. ரைட் கைட சுத்தி உங்க பக்கம் நூலை இழுங்க. த்ரெட்டரை மெதுவா மேல தூக்குங்க. அப்போ நீடில் ஐ வழியா ஒரு லூப் நூல் வரும். நூல் முனைய
நீடில் ஐ வழியா பின்னுக்கு தள்ளுங்க. சரியா பண்ணீங்க. MC450E த்ரெட் பண்ண கத்துக்கிட்டீங்க. நீங்க MC450E வாங்கி இருக்கிறதுனால அதுல எம்ப்ராய்டரி செய்து பார்க்க நீங்க விரும்புவீங்க. இப்போ நாம எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேற ஹூப்ஸும் கிடைக்குது, அதை நீங்க தனியா வாங்கிக்கலாம். SQ20B சதுரமான ஹூப், 20x20 cm அளவுள்ள துணியில எம்ப்ராய்டரி போடுறதுக்கு உதவியா இருக்கும். RE28B இன்னும் கொஞ்சம் பெருசு, 20x28 cm அளவுள்ள துணியில எம்ப்ராய்டரி போடுறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். எம்ப்ராய்டரி ஹூப்ப எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். துணியை மடிச்சு நடுக்கோடுகளை உண்டாக்குங்க. நான் எப்படி செய்றேன்னு பாருங்க. உள்பக்கம் வர ஹூப்ப துணி மேல வைங்க. ஹூப்போட உள்பக்க மார்க்கிங் துணியோட நடுக்கோடுகளுக்கு பொருத்தமா இருக்கணும். இங்க துணியோட சரியான பக்கம் கீழ் நோக்கி இருக்கணும். நீங்க ஸ்டெபிலைசர் பக்கத்தை பாப்பீங்க. வெளிப்புற ஹூப்ல இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விடுங்க. உள்பக்க ஹூப்பையும் துணியையும் வெளிப்புற ஹூப் மேல வைங்க. ஹூப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது துணியில இருக்கிற மார்க்கிங் ஹூப்போட உள்பக்க மார்க்கிங்குக்கு பொருத்தமான விதத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உள்பக்க ஹூப்பையும் துணியையும் வெளிப்புற ஹூப் மேல வச்சு அழுத்துங்க. SQ20B, RE20B, RE28B இந்த மாதிரி ஹூப்களை பயன்படுத்தும் போது துணியை மேக்னெட்டிக் கிளாம்ப்ஸால கிளாம்ப் பண்ணணும். கிளாம்ப்ஸ் எம்ப்ராய்டரி பண்ணும்போது துணியை இழுத்து பிடிச்சுக்க உதவியா இருக்கும். இது லீவர், இது ஹூப்ப மெஷின்ல ஃபிக்ஸ் பண்ண உதவும். இப்போ துணியை ஹூப்ல வச்சிட்டீங்க. இப்போ இந்த ஹூப்ப எப்படி மெஷின்ல அட்டாச் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரஷர் ஃபுட்டை இப்படி தூக்குங்க. நீடில் அதோட அதிகப்படியான உயரத்துக்கு வரதுக்கு ஹேண்ட் வீல உங்க பக்கம் திருப்புங்க. பவரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கேரேஜ் ஹோம் பொசிஷன்ல இல்லைன்னா இந்த மாதிரி எச்சரிக்கை மெசேஜ் இங்க வரும். ஹோம் பொசிஷனுக்கு கேரேஜை மாத்த சொல்லும். ஓகே கீய அழுத்தி கேரேஜை ஹோம் பொசிஷனுக்கு மாத்துங்க. தயார் செய்யப்பட்ட ஹூப்ப மெஷின்ல வைங்க. ஹூப்போட நேச்சஸ் கேரேஜ் பின் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஹூப்ப சரியான இடத்துல வைங்க. அம்புக்குறி காட்டுற திசையில லீவரை தள்ளுங்க. இப்போ ஹூப்ப அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அற்புதமான பில்ட் இன் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு காட்ட போறேன். அது ஏற்கனவே MC450 இருக்கு, அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பில்ட் இன் டிசைன் கீய பிரஸ் பண்ணுங்க. ஹோம் பேஜ்ல டிசைன் லிஸ்டோட முதல் பேஜா பிட்டி டிசைன்ஸ் ஓபன் ஆகும். இங்க டிசைன் கேட்டகரிஸ் இருக்கு. டிசைன் கேட்டகரி கீய பிரஸ் பண்ணி அதுல இருந்து டிசைன் லிஸ்ட பிரவுஸ் பண்ணுங்க. அல்லது ஹூப் செலக்ஷன் கீய பிரஸ் பண்ணி ஹூப் சைஸுக்கு ஏத்த டிசைன்ஸ் தேடி பாருங்க. நீங்க டிசைன் கேட்டகரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா டிசைன் கேட்டகரி கீய பிரஸ் பண்ணுங்க. அது டிசைன் லிஸ்ட வகைப்படி காட்டும். ப்ரீவியஸ் அல்லது நெக்ஸ்ட் பேஜ் கீஸ பிரஸ் பண்ணி டிசைன் லிஸ்ட நீங்க பிரவுஸ் பண்ணலாம். இந்த விவரங்களை நீங்க அதுல பார்க்கலாம். முதல் பேஜ்ல இருக்கிறது பிட்டி டிசைன்ஸ், ஃபேவரட் டிசைன்ஸ், பார்டர் டிசைன்ஸ் மற்றும் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ். ரெண்டாவது பேஜ்ல இருக்கிறது பேண்ட்ரி டிசைன்ஸ், வேர்ல்ட் ஸ்டைல் டிசைன்ஸ், ஃபிளரிஷ் ஆல்பபெட், குவில்டிங் டிசைன்ஸ். கடைசி மூணாவது பேஜ்ல இருக்கிறது பிரேஸ்லெட் டிசைன்ஸ், செலிப்ரேஷன் டிசைன்ஸ், கேலிப்ரேஷன் பேட்டர்ன். விருப்பமான கேட்டகரியை பிரஸ் பண்ணா பேட்டர்ன் செலக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். அப்ப நீங்க பேட்டர்ன் லிஸ்ட பிரவுஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் அல்லது நெக்ஸ்ட் கீஸ பயன்படுத்தி பேட்டர்ன் ஐகான் கீய பிரஸ் பண்ணி விருப்பப்பட்ட பேட்டர்னை செலக்ட் பண்ணலாம். ரெடி டு யூஸ் விண்டோ இப்படிதான் இருக்கும். அது செலக்ட் பண்ண பேட்டர்னோட எம்ப்ராய்டரி,
ஃபங்க்ஷன், கீஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காட்டும். டவுன் ஆரோ அல்லது அப் ஆரோ கீஸை பிரஸ் பண்றது மூலமா அடுத்த செட் ஃபங்க்ஷன் கீஸை பார்க்கலாம். இது அப் ஆரோ கீ. தொடர்ந்து கலர் செலக்ஷன், ட்ரேஸ் கீ இருக்கு. அடுத்தது த்ரெட் கலர். அடுத்தது ஃபைன் பொசிஷன் அல்லது ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து இருக்கிறது டவுன் ஆரோ கீ. அடுத்த காலம் கலர் லிஸ்ட்ல ஆரம்பிக்குது, அப்புறம் அட்ஜஸ்ட் கீ, அப்புறம் ஹூப் பேக் கீ, டவுன் ஆரோ கீயும் இருக்கு. பேட்டர்ன்ஸை டிஸ்பிளே பண்ற விண்டோக்கு கீழே ஸ்டிச் பேக்வர்ட் கீயும் ஸ்டிச் ஃபார்வர்ட் கீயும் இருக்கு. பேட்டர்ன் இன்ஃபர்மேஷன் விண்டோக்கு போனீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். உங்க எம்ப்ராய்டரி பத்தின எல்லா விவரங்களையும் நீங்க இங்க பார்க்கலாம். ஹூப் சைஸ், டிசைனுடைய டைமென்ஷன், எம்ப்ராய்டரி ஸ்பீட், த்ரெட் டென்ஷன் எல்லாத்தையும் காட்டுது. இந்த டிஸ்பிளேல நீங்க பயன்படுத்த போற கலர் நூல்களுடைய எண்ணிக்கை, தைக்கிறதுக்கு ஆற நேரம், அப்புறம் ப்ரீவியூ விண்டோவையும் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு தச்சிருக்குன்னு தெரியறதுக்கு ப்ரோக்ரஸ் பார் இருக்கு. அப்புறம் ஸ்டிச் கவுண்ட், தற்போது பயன்படுத்தப்படுற நூல் கலர் எல்லாம் இருக்கு. அடுத்து என்ன, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை அழுத்துங்க. மெஷின் நீங்க தேர்ந்தெடுத்த பேட்டர்னுக்கு ஒரு நேரத்துல ஒரு கலரை பயன்படுத்தி உயிர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மேஜிக் உங்க கண் முன்னே விரியறத பார்க்கலாம். எடுக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் பிரஷர் ஃபுட்டை உயர்த்தணும். ஊசிய அதோட அதிகபட்ச உயரத்துக்கு தூக்கிறதுக்கு ஹேண்ட் வீலை உங்க பக்கமா திருப்புங்க. மெஷினை லாக் பண்றதுக்கு லாக் அவுட் கீய அழுத்துங்க. அம்புக்குறி காட்டுற திசையில லிவரை ஷிஃப்ட் பண்ணி ஹூப்பை எடுத்துடுங்க. கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை ஊசி கெட்டு போச்சுன்னா எப்படி மாத்துறதுன்னு நீங்க கத்துக்கணும். வெவ்வேறு துணிகளுக்கு ஏத்த மாதிரி, வெவ்வேறு உபயோகத்துக்கு ஏத்த மாதிரி பல வகையான ஊசிகள் இருக்கிறதையும் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஊசியை மாத்துறதுக்கு ஹேண்ட் வீல திருப்பி ஊசிய தூக்குங்க, பவர் சுவிட்ச ஆஃப் பண்ணிடுங்க அல்லது லாக் அவுட் கீயை பிரஸ் பண்ணுங்க. ஊசியோட கிளாம்ப் ஸ்க்ரூவை எதிர்பக்கமா திருப்பி ஊசிய லூசா ஆக்குங்க. கிளாம்ப்ல இருந்து ஊசியை எடுத்துருங்க. புது ஊசிய அதோட தட்டையான பகுதி பின்பக்கம் இருக்கிற மாதிரி ஊசியோட கிளாம்பில நுழைங்க. மேல அழுத்தி கிளாம்ப் ஸ்க்ரூவை நல்லா ஸ்க்ரூ பண்ணி விடுங்க. இந்த ஒரு பாடத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க சவாலா எடுத்துக்க கூடிய சிக்கலான ப்ராஜெக்ட்ஸ உருவாக்குற உங்க பயணத்துல இது உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளையா இருக்கும். நீங்க தொடர்ந்து செய்யும் போது திரும்ப வந்து பாடங்களை நல்லா கத்துக்குங்க. உங்க சந்தோஷமான பயணத்துக்கு வாழ்த்துக்கள்.